ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னால் சொல்லப்படாத பல கதைகள் இருக்கிறது. மனித முகம் பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் உண்மையான உணர்ச்சிகளுக்கு இந்த உலகத்தில் மதிப்புகள் கிடைப்பதில்லை. சென்னையின் பரபரப்பான தி நகரில் வசிக்கும் சாகுல் ஹமீத் ஒவ்வொரு நாளையும் அதிகாலையிலேயே தொடங்குகிறார். ஒருமுறை பழச்சாறுகள் தயாராகும் சாகுல் ஹமீதின் குழுவினர்கள் சென்னையின் 5 இடங்களுக்கும் பழச்சாறுகளை விற்பனைக்காக எடுத்துச் செல்கின்றனர். அவரின் மொத்த வேலையும் காலை 9 மணிக்கே முடிந்துவிட அதன் பிறகு தனது அடுத்த கட்ட சேவையை தொடர்கிறார். பழங்கள்லாம் வாங்கலாம். கோயம்பேடு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகுது. சரி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை, போயிட்டு கலவரம் அறவை லேட்டாக வந்துடலாம். ஆனால் சில அவசரமாக போகிறோம், வாழ்க்கை எவ்வளோ வீணாகும். ஒரு ஆம்புலன்ஸ் ஆகட்டும், ஒரு 2-5 நிமிஷம் லேட்டாக போனால் உயிரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்டர்வியூ போவாங்க, லேட்டாக போனால் முதல்ல வரும்போது இன்டர்வியூக்கு லேட்டாக வரையா வேலையெல்லாம் போயிடும். ஒரு வெளிநாட்டு போவாங்க, ஏர்போர்ட் போவாங்க, ஃப்ளைட் மிஸ் ஆகும், அவங்க விசாவை முடிஞ்சு போய் வேஸ்ட் ஆகிடும் போக முடியும். இந்த மாதிரி இந்த டிராஃபிக் லேட்டாக இருந்தால மக்களோட நேரம் வீணாது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைஃப்பும் வேஸ்ட்டாக போகுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னால் சொல்லப்படாத பல கதைகள் இருக்கிறது. மனித முகம் பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் உண்மையான உணர்ச்சிகளுக்கு இந்த உலகத்தில் மதிப்புகள் கிடைப்பதில்லை. சென்னையின் பரபரப்பான தி நகரில் வசிக்கும் சாகுல் ஹமீத் ஒவ்வொரு நாளையும் அதிகாலையிலேயே தொடங்குகிறார். ஒருமுறை பழச்சாறுகள் தயாராகும் சாகுல் ஹமீதின் குழுவினர்கள் சென்னையின் 5 இடங்களுக்கும் பழச்சாறுகளை விற்பனைக்காக எடுத்துச் செல்கின்றனர். அவரின் மொத்த வேலையும் காலை 9 மணிக்கே முடிந்துவிட அதன் பிறகு தனது அடுத்த கட்ட சேவையை தொடர்கிறார். பழங்கள்லாம் வாங்கலாம். கோயம்பேடு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகுது. சரி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை, போயிட்டு கலவரம் அறவை லேட்டாக வந்துடலாம். ஆனால் சில அவசரமாக போகிறோம், வாழ்க்கை எவ்வளோ வீணாகும். ஒரு ஆம்புலன்ஸ் ஆகட்டும், ஒரு 2-5 நிமிஷம் லேட்டாக போனால் உயிரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்டர்வியூ போவாங்க, லேட்டாக போனால் முதல்ல வரும்போது இன்டர்வியூக்கு லேட்டாக வரையா வேலையெல்லாம் போயிடும். ஒரு வெளிநாட்டு போவாங்க, ஏர்போர்ட் போவாங்க, ஃப்ளைட் மிஸ் ஆகும், அவங்க விசாவை முடிஞ்சு போய் வேஸ்ட் ஆகிடும் போக முடியும். இந்த மாதிரி இந்த டிராஃபிக் லேட்டாக இருந்தாலும் மக்களோட நேரம் வீணாது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைஃப்பும் வேஸ்ட்டாக போகுது, ஒரு உயிர் சேதமாகுது. இதெல்லாம் என்ன பண்ணலான்ற பட்சத்தில் யோசிக்கும் போது டிராஃபிக் இதில் நிறைய இடத்துல மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. அப்போ சில அதிகாரிகள்ட்ட போய் சொன்னேன், ஏன் இந்த நேரத்தில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். பல இரவுகள் செலவழித்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வரைபடங்களை வரைந்தும் வைத்திருக்கிறார். சில பேர் கேட்டுக்கிட்டாங்க, சில பேர் என்ன படிச்சுருந்தாங்க, 3வது படிச்சுருந்தோம், நாங்கள் ஐபிஎஸ் படித்தோம், நாங்கள் பார்த்துக்கோ நீங்கள் போவோம் அப்படின்னாங்க. அப்போ 3வது படித்தவங்க சொன்னால் கேட்கக்கூடாதா, என்னுடைய பேச்சு கேட்க சொல்லி ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டேன். அப்புறம் சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, செஞ்சு காட்டு, ஃப்ரீ பண்ணி காட்டினேன். ஃப்ரீ பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்து